உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே ஆகல, ஆனா கல்யாணம் ஆன மாதிரி நடிச்சு ஏமாத்துறீங்க. அத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யோ, இதுக்கு தான் பெருசா அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கொலம்பஸ் மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னியா? போயோ. ரெண்டு பேரும் பொய்யா நடிச்சு எங்க மேடம் கம்பெனில இருந்து பெஸ்ட் கப்பிள்ஸ்னு பிரைஸ் வாங்கிருக்கீங்க. எங்க மேடம்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அட யார் ராணி, செத்து பொதச்ச நியூஸ கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்க. நீ ரொம்ப லேட்டுமா. இந்த விஷயம் ஆல்ரெடி உங்க எம்டிக்கு தெரியும். தெரியுமா? ஆமா, அப்டேட் பண்றேன், கேட்டுக்கோ. பார்ட்டி நடந்த அடுத்த நாளே உங்க மேடம் நேர்ல பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட்டோம். ஏன், சமீபத்துல எங்களுக்கு மேரேஜ் ஆக போற விஷயத்த கூட நாங்க சொல்லிட்டோம். அப்படியா? இதோ ஒரு பெரிய பிளாக்மெயில் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்க பாத்தியா நீ? ச்சே, உன்னால பிளாக்மெயிலுக்கான மரியாதையே போச்சியா? இங்க பாருங்க, முன்னாடிதான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப எனக்கு மேரேஜ் ஆக போகுது. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதிங்க. இதுக்கப்புறம் பேசிட்டு இருக்க மாட்டேன், அப்புறம் அசிங்கப்பட்டு போயிருவீங்க. அசிங்கத்தை பத்தி நீ பேசுறியா? ஏன் சார், உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இவளை வீடு வீடா போய் மசாஜ் பண்றவ, மசாஜ் மட்டும்தான் பண்றாளோ இல்ல போற வர ஆம்பளைங்களோட? அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன தைரியம் தான், என் ரோகிணியை பத்தி என்கிட்ட தப்பா பேசுவேன்?